ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜேன் இஜே கலெக்ட்ஸ். நம்மளோட கேஜேன் இஜே கலெக்ட்ஸில் நம்ம நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய விதமான ஃபுட் கலெக்ஷன் பார்த்துருக்கோம், நிறைய விதமான பிளேசஸ் கலெக்ஷன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். ஆமாங்க, நம்ம இஸ்ரேல் ஆர்மியில் அப்படி என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஏன் அவங்க ஆர்மி உலகத்தில் எல்லாராலையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் தர சப்ஸ்கிரிப்ஷன் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இஸ்ரேல் ஆர்மியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 170,000 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதாவது 170,000 ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது போக 465,000 ரிசர்வ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி 170,000 பேருக்கு என்ன ஆனாலும் உடனே பயன்படுத்தப்படக்கூடிய 465,000 பேர் ரெடியாக வைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த அதர் கலெக்ஷன், நம்மளோட ரெண்டாவது கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா அவங்ககிட்ட இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்படக்கூடிய அந்த IDF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப எல்லோரும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கள, அந்த அயன்டோம் டெக்னாலஜி பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறதில்ல. அதை பற்றி ஒரு சில கலெக்ஷன் சொல்கிறேன். அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. அயன்டோம் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா, எதிரி நாட்டு படைகள் இஸ்ரேல் நாட்டு மீது தாக்குதல் நடத்தும்போது அவங்களுடைய ட்ரோன் போன்ற இல்லைன்னா மிசைல் போன்ற எதிரி நாட்டு படைகளுடைய உளவாளிகளை கூட வானத்திலேயே கண்டறிஞ்சு பூமியில் இருக்கிற ரேடார்ஸ் மூலமாக அதை கீழேருந்து ஏவுகணைகளை மறுபடி செலுத்தி வானத்திலேயே அதை செயலிழக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி போட்டு தான் அவங்க அயன்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த கலெக்ஷனில் இஸ்ரேல் ஆர்மியில் என்னென்ன போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஆர்மியில் பார்த்திங்கன்னா F-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயரக தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சிறப்பு வகையான விமானம் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த F-35 ரக விமானங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு 2,000 கிலோமீட்டர், அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு 1960 கிலோமீட்டர் ஸ்பீட் போகக்கூடிய விமானம் அவங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்மியில் F-15, F-16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 2 வகையான விமானங்களும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆர்மியில் சீரக விமானங்களும் அதிகமாக வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சீரக விமானங்கள் அப்படின்னா என்னென்னா, அவங்க ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் தான் சீரக விமானங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன ஃபைட்டர் ஜெட் இஸ்ரேல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஸ்ரேல்கிட்ட என்னென்ன சப்மரீன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், கடலுக்கு அடியில் பதுங்கியிருந்து எதிரி நாட்டு எதிரிகளை தாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல்களை ஒரு சில நாடுகள் வச்சிருக்கு. அதில் இஸ்ரேல் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கதான் எல்லாராலையும் கருதப்படுது. அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலோட வகை என்னென்னு அழைக்கப்படுதுன்னா டால்ஃபின் வகையாக அழைக்கப்படுது. அந்த டால்ஃபின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் பதுங்கியிருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் கருதப்படுது. ஆனால் இது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கலாம், இஸ்ரேல்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் வந்து கருதுவதாக நிறைய ப்ரெஸ் மீடியாவில் நியூஸஸ் கேதர் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படின்னா நம்மளோட கேஜேஎன் இஜே கலெக்ஷன்ஸில் இதே மாதிரி கலெக்ஷன்ஸில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.